பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சது இல்லையே. உட்கார் மனுஷங்க. பாத்திய, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா வந்த கலவணிப்பையிலோட கலவணிப்பையெல்லாம் நம்மளை உட்கார வச்சிடறாங்க. ஹலோ, யார கலவாணிங்கிற? உங்களை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? என் தண்டைச்சி எம்முக்குத்தி மோதிரம் அம்புடி அனுப்பினா முக்குத்தி மோதிரம் ஆல் ஜோல்ஸா? யோ, இங்க வாயா, நான் வந்துட்டேன். உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? சத்த தெருவுக்கு போயிட்டு அப்படியே எஸ்பி விட்டு கிளம்புங்க. சரக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் பார நைட்டு ஏண்டா லேட்டா போட்டுறேன்னு என்னைய கூட்டு வந்து உங்களுடைய எல்லாம் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறேன். போலீஸுக்கு சரக்கு ஃப்ரீயா? எங்க இருந்தியா வர்ற? சரக்கு மட்டும் இல்ல, சைல்டிஸும் ஃப்ரீயா கொடுக்கணும். போன வாரம் மீனை நான் சரியா வறுக்கலன்னு என்னை இந்த நடுகால வச்சு எட்டு போலீஸ் வர்த்தாங்க. இந்த ஸ்டேஷன்ல கரண்டி ரொம்ப நீளம். குட் மார்னிங் சார். வந்திருக்கோம். பெரிய பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சினா? நாட்டாயன் மச்சினா? நீ? ஆமா சார், எங்க அக்கா தானே பேசியிருக்கு, பரிசு போட்டாச்சுல. நாட்டாயன் ரொம்ப நல்ல பையன், சென்னையில் நம்ம கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தாப்புல. கொடுத்து வச்சோம் பாவன், பழனியில் நல்ல போஸ்ட்ல இருக்கான், நல்ல காசு சம்பாதிக்கிறான். நீ மட்டும் என்ன பிச்சை எடுக்கிற? எங்களை பிச்சை எடுக்க விட்டு நல்லா கொளுத்து போய் தானே தெரியுது சார். நல்ல காசு பாப்பாப்லையா சார்? இதுக்குள்ள வந்து பாரு, அப்போ தெரியும் எம்புட்டு காசு, எம்புட்டு வருமானம், எம்புட்டு அதிகாரம்னு. லேசுப்பட்டதில்லை. காசா முக்கியம், கடமை. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, கடமை தான் முக்கியம். ஐயோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கிறதுக்கு போலாம், அப்புறம் குடிச்சிட்டு செத்து போலாம். ஆ இல்லைங்கய்யா, நீங்கள் பேசுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குது. அப்புறம் இந்த கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். ஸ்டேஷன்ல எட்டு பேர், எல்லாத்துக்கும் லைன் ஜூஸ், உங்களுக்கு சீனி இல்லாத காப்பி. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கேசு? முடிவு பண்ணிட்டேன். இனிமே அப்படியே திரிஞ்சன்னு வையே, ஊர்ல ஒருத்தரும் மதிக்க மாட்டேன். அதான் நான் போலீஸ்ல போய் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற, நீ பாலிடெக்னிக்ல படிச்ச? அதுக்கு எவன் காலம் பூரா என்ன இன்க்ரீஸ்மா அலவியா? கேளுமாமா,
போலீஸ மட்டும் போயிட்டோன்னு வையே, புக்ஸ், பெல்ட்டு, அயர்ன் பண்ண யூனிஃபார்மு, கழுத்துல சங்கிலி, காசு, பணம், மரியாதை, கேட்ட உடனே பொண்ணு பத்தாக்குறைக்கு ஃப்ரீ. மாப்பிள்ள சரக்கு பிரியா? ஆ உண்மையிலாமா? ஆ அப்படியே வாழலாம் மாப்பிள்ள. எங்க அக்காளுக்கு பாத்துருக்காங்களே மாப்பிள்ள, அவன்லாம் ஒரு ஆளா. அவன் மட்டும் போலீஸ் இல்லைன்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? போலீஸ்னா வேற லெவல் மாப்பிள்ள, நம்ம எனத்துக்கு அப்படியே செட் ஆகும். ஆமாடா உனக்கு பதிலா அண்ணன் தான் சிக்கினேன். எங்க பேரு பாப்போம்? நல்ல நல்ல அதுவா எங்க அண்ணன் வீட்டுல கிடக்கு நாய். எங்க அண்ணன் அடிச்சு காசு பிடிங்கிருக்கேன் கலைவாணி பையன். ஏய் கறி எடுத்துட்டு வா. வாமா மலரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கறிச்சோரு ஒருவா சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டேன் மாமா. அடியே உன் நடிப்பு நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும். உன் சத்துக்கு மஞ்சள் தண்ணியில சுண்ணாம்பு கலந்து அடிக்கிற. உன்னால 5000 போச்சு, உன் அண்ணன் கிட்ட வசூல் 3000, 2000 இன்னும் உன் கணக்குல இருக்கடியே. ஏய் மிதிச்சண்ணா, வயசுக்கு வந்த பிள்ளைய வாடி ஓடின்னு பேசிட்டு இருக்க அறிவு இல்ல. ஆவுனா நீ என்ன கறி எடுத்துட்டு உள்ள போயிடுற? எடுத்துட்டு வா. ஏமா நின்றுட்டு இருக்க, உள்ள வந்து உட்காரு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? பவுடர் போட்டு கவுக்க பாக்குறியா? திருப்பூரி என்ன வார்த்தை பேசுற? பேசுறத பாரு, தின்னி பய உள்ள சின்ன உன் பதில ஆசிட் ஊத்திடுவனு. உனக்கு என் தப்பத்தான், வெளியில வா. என் நாய் விட்டு கடிக்க விடுறேனா இல்லையா பாரு. எதுக்கு இவ்வளவு அங்காரம்? அவங்க ஆம்பளைங்க, இன்னைக்கு அடிச்சுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ சாப்பிட்டு போடி. இவ்வளவு ஆளுன இவ்வளவு கூப்பிட்டு சோறு போடுவியாக்கும். ஈரல் கேட்டல, உன் கல்யாணத்துக்கு ஒரு பவுன் யோசிச்சு வச்சிருந்தேன், உனக்கு ஒரு தாம்பால தட்டு கூட கிடையாது. ஐயோ ஒரு பவுன் போச்சு, என் பிள்ளைக்கு எப்படித்தான் கல்யாணம் பண்ண போறனோ? காக்கா சம்பாதிக்க வக்கில்ல, தட்டை நக்கிட்டு உட்காந்துருக்கான் தின்னிப்பை உள்ள. ஏ முனிசே, நான் கிளவி. அக்காவை பொண்ணு கட்டி வந்தாங்களாம்ல, மாப்பிள்ளை எந்த ஊரு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியா? வேலை என்ன வேலை? போலீஸ். போலீஸா? நீ ஒரு வேலை வட்டிய பார்க்க வேண்டியதானே? சன்னாசி தேவ பேர இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போக்கத்து போய் தெரியுதியே? ஒரு பொட்டி கடையாவது வச்சு உட்கார்ந்தா என்ன? கிளவி உன்னை அடிச்சு வெட்டி பாயில கழுவிய போட்டு அடிக்க வரியா? குடிகார பைய, அவன் அப்ப எனக்கு அப்படிதானே? அம்புட்டு பயலுக்கு என்ன பார்த்தா லகலையா தெரியுதா?
அந்த ஊர்காரங்களா வருஷம் பூரா உட்காந்து நாங்க ஆகாதுக்கிட்டு இருப்போம், நீங்க பகுமானமா வந்து அடிச்சுட்டு போயிட்டாலே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அம்பிட்டையும் கதை மாட்டி போட்டாங்களே. எனக்கு தெரியா இது சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எவ்வளவு திருவிழாவுக்கு வந்தேன் கிளவி நான் கேட்டே போட்டிருக்கேன். அவன் எந்த வீட்டுக்கு வந்தவன் இதுக்கு எவனெல்லாம் கூட்டாலும் எனக்கு இப்ப தெரிஞ்ச அவனுடா இல்லன்னு வச்சுக்க உன்னா எப்படி சொல்லிட்டேன். அப்படி குத்த வச்சு உட்காந்து இருக்கா வயசு கீசு வந்துட்டாளா வயித்துறதுக்கலாம் மாப்பிள்ள கிளவி கொள்ளைக்கு போகும்போது எவனோ கட்டியை கட்டி தந்துட்டு எடுத்துருப்பிருக்கேன் மாப்பிள்ள உனக்கே தெரியும் இல்லையா அதுக்கு நான் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டிருப்பேன் ஒசுக்குன்னு அடிச்சிட்டாங்களா மாப்பிள்ள ஐயா சொல்லி என் தண்டிட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்கடா என் தண்டிட்டு இல்லையா முனேனா மூணு நாளைக்கு மேல இந்த கேள்வி வீடு இருக்க மாட்டேன்டா நீ போய் சொன்ன கண்டுபிடிச்சு நீச்சிட்டு வாங்க எப்ப முனுசு என்ன போலீஸ் கூட்டி போயா இல்லாட்டி கேள்வி மூணேனா மூணு நாள் செத்துருவேன்டா செத்துருவேன் ஏய் ஆட்டோ நிறுத்துறா ஊர்ல ஒருத்தன் களமாட்டி போறானா சும்மா விட கூடாதா கிளவிய சாவ விட்டுற கூடாதா தூக்குற கிளவிய ஸ்டேஷனுக்கு ஏத்துறா அவ கிரேஜ் நடக்க வரும்டா ஐயோ பாடி லேட்ற மாதிரி ஏத்துறாங்களே ஏய் கம்புடா ஏய் நெஞ்சுடா ஏய் ஆட்டோ ஆட்டோ ஏய் இல்லையா ஏய் ஏய் யா யா டேய் மாப்ள ஸ்டேஷன் குள்ள நாங்கலாம் வர மாட்டோம்யா இப்பவே சொல்லிட்டேன்.